போக்குவரத்து விதி மீறல்களுக்கான புதிய அபராதங்கள் எவ்வளவு என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் ஆனந்தி. போக்குவரத்து விதி மீறல்களுக்கான புதிய அபராத தொகைகளை தமிழக அரசு கடந்த வாரம் அறிவிச்சிருந்தாங்க. 2019 மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மோட்டார் வாகன திருத்தச் சட்டம் பல மாநிலங்களில் ஏற்கனவே அமலுக்கு வந்துருச்சு. ஆனா தமிழகத்தில் 3 வருடங்களுக்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணைய கடந்த வாரம் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அவையெல்லாம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதன்படி பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட மறுத்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததா சாலைகளில் வாகன பந்தயம் மற்றும் பைக் ரேஸ்ல அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அதற்கான அபராத தொகை 5,000 உயர்த்தப்பட்டிருக்கு. முன்னாடி 1,000 ரூபாயாக இருந்தது, இப்போ 1,000 to 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் அவர்களுக்கான அபராத தொகை 2,000 to 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டி சென்றார்கள் அப்படின்னா அவர்களுக்கான அபராத தொகை 100 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டிச் சென்றால் 500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக அந்த அபராத தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டிச் சென்றார்கள் அப்படின்னா அதற்கான அபராத தொகை 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பதிவு இல்லாத வாகனங்களை இயக்குனாங்க அப்படின்னா அதற்கான பழைய அபராதம் 1,000 ரூபாயாக இருந்தது, இப்போ அதை 2,500 உயர்த்தி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான இந்த அபராத தொகைகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால சாலை விதிகளை மக்கள் கடைபிடிக்கணும்னு காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு.